श्री वीतरागाय नमः। जैन भारतम् इरुवत्ती वनकम् भव्यर्गले, नेत्रे तोडरिले द्रोणाचार्यारे मानसीक गुरुवाग एट्रे अवर मत्र नूत्र ऐवरुक्कु विल्वित्ते கற்றுவிக்கிற போது அதை மறைந்திருந்து பார்த்து அதிலே வித்தகன் ஆகிவிட்டான் அந்த வேடன் ஏகலைவன். அது பற்றி அர்ஜுனன் மூலமாக செய்தி அறிய வந்த பிறகு அவர் அங்கே சென்று வில்வித்தையானது தகாத ஒருவனிடத்திலே போய் சேர்ந்து விட்டது என்று உணர்ந்து அவன் அந்த வில்வித்தையை உபயோகிக்காத வண்ணத்திலே அவனது வலது கை கட்டை விரலை குரு காணிக்கையாக கேட்டு பெற்றுக்கொண்டார் என்று குறிப்பிட்டேன். இதற்கு வேறு ஒரு காரணமும் இல்லை, அல்லது அவனது புலமை மீது பொறாமையோ பகைமையோ காரணமாக இல்லை. தகுதியில்லாதவனிடத்திலே ஒரு வித்தை போய் சேர்ந்துவிட்டால் அது ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு உதவாது, அழிவுபூர்வமான காரியங்களுக்குத்தான் அது உதவும் என்பதை அறிகின்ற பட்சத்திலே அந்த வித்தையை அவனிடத்திலே இருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதன் காரணமாக தீய செயல்களிலே இருந்து அவன் விடுபடுவான், பல உயிர்களை காப்பாற்றுகிற அந்த நல்ல காரியத்திற்கு அந்த கலையை அவனிடத்திலே இருந்து அகற்றிவிடலாம் என்பதுதான் நோக்கமாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி அந்த செயல் நிறைவேறியதும் துரோணாச்சாரியார் திரும்பிவிட்டார். ஒரு தருணத்திலே துரோணர் தமது மாணவர்களாகிய அரச குமாரர்களுடைய புத்தி கூர்மையை சோதித்து அறியும் எண்ணம் கொண்டவராக அந்த வனத்திற்கு நடுவே இருந்தபோது அவர்களை எல்லாம் நோக்கி அங்கே சமீபத்திலே இருந்த ஒரு மரத்திலே உச்சிக்கிளையிலே வேறொரு பக்கம் திரும்பியவாறு அமர்ந்திருந்த ஒரு பறவையை சுட்டி காட்டினார் தமது சீடர்களுக்கு, அதாவது தன்னிடத்திலே படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு. அவர் அந்த பறவையை சுட்டி காட்டி, பிரியமானவர்களே, அதோ அந்த மரத்தின் உச்சிக்கிளையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பறவையை பாருங்கள், அதை உங்கள் பக்கம் திரும்பச் செய்து அதனது வலது கண்ணை மட்டும் யார் அம்பினாலே அடித்து வீழ்த்துகிறார்களோ அவர்தான் சிறந்த வில்லாற்றல் பெற்றவர் என்று அறிவித்தார். இந்த போட்டியிலே உங்களுடைய திறமைகளை காட்டுங்கள், பார்ப்போம் என்று கூறினார். இந்த மாணவர்களிலே அர்ஜுன ஆற்றல் மிக போற்றுதற்குரியது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குருவினது மொழியை கேட்ட அர்ஜுனன் நீங்களாக அங்கே இருந்தவர்கள் அனைவரும் அது செய்வதற்கு அருமையான செயல்தான், ஆனாலும் சற்று அதை செயல்படுத்த முடியுமா என்று அவர்களுக்குள்ளேயே ஐயமுற்று வெட்கத்துடன் தலை கவிழ்ந்து நின்றார்கள். ஆனால் வில்வித்தையிலே சிறந்தவனான அர்ஜுனன் மட்டும்
விரைந்து எழுந்து வந்து குருவை பணிந்து நின்று ஏவருக்கும் கேட்கும் வண்ணம் இந்த பறவையின் வலக்கண்ணை மட்டும் அம்பினாலே அடித்து பெயர்த்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று கூறியவாறு பறவை அமர்ந்திருந்த மரத்தின் கீழே வந்து நின்று வில்லை நானேற்றி இடக்கையில் பிடித்தவாறு வலக்கரத்தால் இடத்தோளை ஓசை எழுப்பும்படி தட்டினான். அந்த இடத்தோளை ஓசை எழுப்பும்படி தட்டியதினாலே அந்த ஓசை கேட்டு பறவை அவன் பக்கம் திரும்பியது. அந்த அளவிலேயே சிறிதும் தாமதிக்காமல் அந்த பறவையின் உயிருக்கு சேதம் ஏற்படாத வண்ணம் அந்த பறவைக்கு ஊறு நேரா வண்ணம் அதன் வலது கண்ணை மட்டும் குறி பார்த்து அம்பினால் அடித்தான். ஒரு நொடியிலே பறவையின் சிறிய விழி பெயர்ந்து கீழே விழுந்தது. பறவை பறந்து போய்விட்டது. துரோணரும் மற்ற மாணவர்களும் அர்ஜுனனின் வியத்தகு இந்த செயலை கண்டு பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் துரியோதனன் மட்டும் அர்ஜுனனின் இந்த திறமையை கண்டு முகம் வாட்டமுற்று பொறாமையாலே மனம் புழுங்கினான். அவன் ஏற்கனவே பொறாமை அழுக்காரின் காரணத்தினாலே காழ்ப்புணர்ச்சியிலே இருக்கிறவன். இந்த அரியதொரு ஆற்றல் மிகுந்த செயலை கண்ணுற்ற அவன் மேலும் பொறாமையாலே மனம் புழுங்கினான். பவியர்களே, துரோணர் இன்னும் பல அருஞ்செயல்களையெல்லாம் புரிந்து புகழ் பெருக வாழ்ந்தார். ஒரு சமயம் அரசகுமாரர்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து ஒன்று ஆழ்கிணற்றிலே விழுந்துவிட அதை வெளியிலே எடுக்கும் வகையறியாது அரசகுமாரர்கள் அனைவரும் விழித்தபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் அங்கே வந்த துரோணர் நிகழ்ந்ததை அறிந்தார். முதலிலே ஒரு அம்பினை வாங்கி அந்த பந்தின் மேல் தைத்து கொள்ளும்படி ஏவினார். அதற்கு பின் விட்ட இன்னொரு அம்பு முன்பு பந்தின் மேல் குத்தி நின்ற அம்பின் வால்புறத்திலே தைத்து நிற்க அடுத்து அடுத்து அவர் எய்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து ஒரு நீண்ட அம்பு கயிற்றினை உருவாக்கியது. கடைசியாக கிணற்றில் விழுந்த பந்து எளிதாக வெளியிலே எடுக்கப்பட்டது. எய்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி போல் கோர்த்து கொண்டது. அது கூட ஒரு நுணுக்கம்தான். இப்படி அம்பு கயிறு போல ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டதனாலே அந்த பந்து மிக எளிதாக வெளியிலே எடுக்கப்பட்டது. இந்த அரிய செயலை கண்ட அரசிளம் குமாரர்கள் அனைவரும் குருவை வெகுவாக பாராட்டினார்கள், பேராரவாரம் செய்தார்கள். பேரரசனாகிய துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்து தனது குருவிற்கு அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்த உத்தம குல அந்தணன் ஒருவனுடைய மகளான கௌதமி என்கிற பேரழகியை மனம் முடித்து
அவரிடம் தான் வைத்திருக்கின்ற பேரன்பிற்கு அடையாளமாக இந்த செய்து அவன் மிகவும் நன்றி உள்ளவனாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டான். பவியர்களே, துரோணரும் கூட அந்த கௌதமி என்னும் அழகியை மணந்து கொண்ட பிறகு அவளோடு கூடி இல்லற இன்பங்களையெல்லாம் குறைவின்றி துய்த்தார். அதன் பயனாக பார்க்கடலிலே மற்றும் ஒரு சந்திரன் தோன்றியது போல துரோணாச்சாரியாருக்கும் கௌதமிக்கும் அழகிய மகனொருவன் தோன்றினான். அவனே அஸ்வத்தாமன் என்று அழைக்கப்பட்ட பெரிய வீரனாக விளங்கி எல்லோராலும் போற்றப்பட்டான். வாய்மை தவறாமை தீயவற்றை செய்திட நெஞ்சத்தால் நினையாமை நல்ல ஒழுக்கம் உடைமை குறைவிலா வள்ளல் தன்மை ஆகிய அரும்பெரும் நற்பண்புகளை இயல்பாக பெற்றிருந்த அவனை மகனாக பெற்றதினாலே துரோணர் மிகவும் மகிழ்ச்சி உற்று அவனுக்கு தானே குருவாகவும் இருந்து அனைத்து கலைகளையும் சிறப்புற கற்பித்தார். அன்பிற்கினிய பவ்யர்களே, இப்போது சொல்லப்பட்டு வருகின்ற இந்த ஜைன பாரத கதையினை மேலும் தொடர்வதற்கு முன்பு இந்த கதையிலே இடம்பெறுகின்ற பாத்திரங்களோடு இந்த மாந்தர்களோடு மிகவும் தொடர்பு உடையவனும் பாண்டவர்கள் ஐவருக்கும் உற்ற நண்பனாக விளங்கி அவர்களுக்கு நிகழ இருக்கின்ற அந்த பாரத போரிலே மிக மிக உதவியாக இருந்தவனும் கிருஷ்ணன், கண்ணன் முதலாகிய பல பெயர்களாலே அழைக்கப்பெற்றவனும் அறிவாற்றல்களிலும் வீரத்திலும் சூழ்ச்சிகளிலும் சிறந்து விளங்கியவனுமாகிய வாசுதேவனின் வரலாற்றினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது மட்டுமல்ல, மிக மிக அவசியமானதும் கூட என்பதனாலே இந்த வாசுதேவனுடைய வரலாற்றை பற்றி சற்று விரிவாக அறிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்பதனாலே நாளை முதல் வாசுதேவனுடைய வரலாற்றை பாரத கதையின் ஊடே நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து சொல்ல விரும்புகிறேன். நாளை தொடர்வோமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.